சங்கம் வச்ச தமிழ் வளர்த்த மதுரையில 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமஸ்கிருத மாநாடு நடந்துச்சு. சிறப்பு விருந்தினரா அப்போதைய மெட்ராஸ் மாகாண முதலமைச்சர் கலந்துகிட்டாரு. அங்கிருந்த பேச்சாளர்கள் எல்லாரும் முழுக்க சமஸ்கிருதத்திலேயே பேசினதும் இல்லாம முதல்வரையும் அவரோட ஆட்சியையும் கடுமையா விமர்சிச்சாங்க. நிகழ்ச்சியில கடைசியா பேசின முதல்வர் தெல்ல தெளிவான சமஸ்கிருதத்துல இலக்கிய நயத்தோட அங்க பேசின பண்டிதர்களை விட சரளமா பேசி எல்லாருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறாரு. முதல்வர் எம்ஏ படிச்சவரும் எம்ஏல சமஸ்கிருதத்தை விருப்ப பாடமா எடுத்து படிச்சவரும் அந்த பண்டிதர்களுக்கு தெரியல. சென்னை திரும்பின முதல்வர் அடுத்த சில நாட்கள்ல ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாரு. மருத்துவக் கல்லூரியில சேர சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் வாய்ப்பும் உரிமையும் கிடைக்கல. இப்படிப்பட்ட காலத்திலேயே மருத்துவம் படிக்க சமஸ்கிருத அறிவு தேவை இல்லைங்கிறத அறிவிச்ச அந்த முதல்வர் தான் படகல் அரசர் அறியப்பட்டவரும் நீதி கட்சியோட நிறுவன தலைவர்கள் ஒருவருமான ராஜா சர் படங்கண்டி ராமராயன் இங்கார்.